अस्सलाम वालेकुम वेलकम टू माय चैनल इनकी चैनल नाना हत्ता रेसिपी ता पाक पोरो नाना हत्ता ना मैदा मावु ता सेयुमो इदु न्यू मेथड नाना हत्ता रेसिपी राइस फ्लोर वच्ची अदोड वेर कडैले वच्ची इंदा नाना हत्ता सेय पोरो रोम्बा टेस्टिया नाला साफ्टा नाला मिदुवा इरुकुम अदु इप्पो एप्पडी सेयलानु पाकलाम अदुक्कु मुन्नाडी என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனேக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இப்போ எப்படி நானகத்தா செய்யலாம் பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் பார்த்தறலாம் நானகத்தாக்கு ஃபர்ஸ்ட் சீனி வந்து பவுடர் பண்ணி சேர்க்க போறேன் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த நானகத்தாக்கு நான் வேர்க்கடலை வச்சி செய்ய போறேன் இந்த வேர்க்கடலை வந்து வறுத்தது இதல உப்புலாம் சேர்த்து வறுத்தது பாக்கெட்ல உள்ளது அத ரெடி பண்ண உள்ள வேர்க்கடலை தான் நான் யூஸ் பண்றேன் உங்கட்ட ரெடிமேடா இல்லனா வேர்க்கடலை லேசா வறுத்து எடுத்துங்க நானாத்தா சேக்குல லேசா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துங்க பவுடர் பண்ணி நான் எடுத்துட்டேன் ரொம்ப அரைன தேவை இல்ல இந்த அளவுல இருந்தால போதும் லேசா கொரகொரப்பா இருந்தால போதும் ரொம்ப அரைன தேவை இல்ல ரொம்ப அரைஞ்சா பிசுபிசுன்னு வந்துரும் லேசா குறகுறப்பா இருந்தாலே போதும் அதையும் இதோட சேர்த்துடலாம் இதில வெனிலா சுகர் சேர்க்கறேன் இந்த வெனிலா சுகர் பாக்கெட் உங்ககிட்ட இல்லனா நீங்க வெனிலா எசன்ஸ் கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அதோட அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா கட்டி எல்லாம் இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த நானகத்தாக்கு ஆயில் சேர்க்க போறேன் सनफ्लवर आयिल आयिल सेत्तु नल्ला माव नल्ला पेसंज एड़्थिकला इंदा नाना हत्तर उड़े अलवुना वीडियो कील वरो चेक पनी पात्तिकुंग माव नल्ला इंदा मरी पेसंज ना एड़्थ वेचिता माव नल्ला प्लेट ले इंदा मरी தட்டி எடுத்து வச்சிக்கிறேன் ரொம்ப சப்பையா தட்டாம 1 இன்ச் அளவுக்கு நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கிறேன் இதுமே நான் ஹத்த அச்சி வெச்சி டிசைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நான் ஹத்த அச்சி டிசைன் இருக்குதோ அத மாதிரி நீங்க வெச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி ना எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இத ஓவன்ல வச்சிரலாம் இப்ப பாருங்க சூப்பரா நானகத்தா நல்லா வெந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாப்பிறதுக்கும் ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் நம்ம மைதா மாவு நானகத்தா விட இந்த வேர்க்கடலை நானகத்தா ரொம்ப சாஃப்ட்டா மிதுவா இருக்கும் இந்த நானகத்தா வந்து சீக்கிரமா செஞ்சிரலாம் சட்டுண்டு சீக்கிரமா வெந்துடும் இந்த நானகத்தா மேல லேசா புட் கலர் வச்சிருக்கற பாக்கத்துக்கு அழகா இருக்குன்னு இந்த நானகத்தாவை நான் உடைச்சு காட்ட பாருங்க கையில எடுக்கக்குள்ளே அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குது இதுல வந்து நம்ம அரிசி மாவும் வேர்க்கடலை சேர்த்த வாசி ரொம்ப டேஸ்டும் நல்லா இருக்கும் வாசமும் சூப்பரா இருக்கும் இந்த நானகத்தா வந்து நியூ மெத்தட் राइस फ्लोर वेर कड़े वी
நீயும் மெத்தட் இந்த நாணகத்தை எப்போ நம்ம மைதா மாவுல தான் செய்வோம். இதேமாரி அரிசி மாவும் வேர்க்கடலை வச்சு செஞ்சு பாருங்க, வாசமா சூப்பரா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா மெதுவா நல்லா இருக்கும். இந்த சாஃப்டான நாணகத்தை அப்ப நான் இப்ப உடச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா மெதுவா வந்திருக்கு பாருங்க. வாயில போட்டதோடய நல்லா கரையும். அதே மாதிரி நாணகத்தை இது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த நாணகத்தை ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி வந்து வீடியோ கீழே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த நாணகத்தை வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.